डियर फ्रेंड्स वेलकम टू कलाभारत अकाडमी इनके डिस्कशन सेशन वो ट्रांसपोर्ट एंड प्लान सेशन 17 लॉन्ग डिस्टेंस वाटर ट्रांसपोर्ट सेशन 6 इधर पातना डिफ्यूशन इंबिबिशन मूल हेर सेल्स ऑफ द रूट राइजॉइड्स एपी वाटर उल्ले पातम आना अंत वाटर स्टेम बलिया प्लांट के होल हाइट स्टेम के अपेक्स के टॉप के टिप के पोहनो इन्हें ये लाय अर्थ को डिस्ट्रीब्यूशन आखनो आदि का ना प्रेशर एंगर इंद वर्दी आदि ना बापा करो आना रूट ने सम प्रेशर उरुवा गए आंद रूट प्रेशर इन दालो खेलपनो आदि ना मैं फर्स्ट पातर ला सो रूट प्रेशर इधर फर्स्ट क्वेश्चन द फर्स्ट क्वेश्चन ले रूट प्रेशर ये पूरी उरुवा गए दिन पाकर फिर नाम एना पातर को ना Plants absorb water from the soil and move it to the vascular tissue. Vascular tissue is what we are saying. It is xylem. Xylem means wood. Xylem meaning wood. That is dead cell. That is why wood is called wood. That is vascular tissue. And the tube is going to be moved up. Now, what is to be moved up? That is where to go. Where to go? To the stem. அது மட்டும் இல்லை ஸ்டெமுக்கு மேலே அகைன்ஸ்ட் தி கிராவிட்டி புவியீர்ப்பு சக்தியை விட மேலே வந்து தண்ணியை கொண்டு போகணும் செடியோடைய ஃபுல் ஹைட்டு கொண்டு போகணும் அண்ட் எனர்ஜி இஸ் நீடட் ஃபார் திஸ் அதற்கு தேவை ஒரு எனர்ஜி தேவை வாட்டரை வந்து மேலே பம்ப் பண்ணோம்னா மோட்டர் போடுறோம்ல அது மாதிரி இதுக்கு ஒரு எனர்ஜி தேவை ஆனால் பிளான்ட்டில் என்ன இல்லைன்னு சொன்னால் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் நம்ம அனிமல்ஸுக்கு இருக்கிற மாதிரி ஹார்ட் மாதிரி ஒரு பம்பெல்லாம் அதில் கிடையாது So where from this energy comes? அதான் முக்கியமான குவஸ்டின் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா ஹவு வாட்டர் கோஸ் டு தி டாப் சில ட்ரீஸ் வந்து நம்ம என்ன பார்த்தோம் 150 அடியெல்லாம் கூட இருக்கும் இல்லை அந்த அளவுக்கு ஹைட்டு கொண்டு போகணும் தண்ணியை அதுக்கான வாய்ப்பு என்ன அதுக்கான சக்தி எங்கேருந்து வருது அதுக்கான ப்ரெஷர் எங்கேருந்து வருது அது ஒரு பார்ட் ஆஃப் ப்ரெஷர் திஸ் ரூட் ப்ரெஷர் இந்த ரூட் ப்ரெஷர் எப்படி உருவாகுதுன்னா அந்த ரூட் ப்ரெஷர் போகிறதுக்கு முன்னாடி பழைய டிஸ்கஷனில் ஃபியூ பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம்னா அது ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் என்ன ஹேர் செல்லிருந்து கார்டெக்ஸுக்கு போய் கார்டெக்ஸ்லேருந்து எண்டோடம் போயிடுது அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ எண்டோடம் இஸ் தி ரூட் இந்த ரூட் இஸ் இம்பார்ட்டண்ட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி ரூட் ப்ரெஷர் தி ரூட் ப்ரெஷர் டெவலப் ஆகிறதுக்கு எண்டோடம் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் ரைசாய்ட்ஸ் அல்லது ஹேர் செல்லில் வாட்டர் அதான் ஃப்ளோ ஆகிடும் அது த்ரூ செல் வால் வழியாகவும் இன்டர்செல்லர் ஸ்பேஸ் வழியாகவும் அது போயிடும் அதில் எந்த பேரியரும் கிடையாது தட் இஸ் அப்போப்ளாஸ்டிக் டிரான்ஸ்மிஷன் அதில் எந்த விதமான பேரியரும் கிடையாது பட் எண்டோடெர்மிஸ் வந்த உடனே என்ன ஒரு காஸ்பரியன் ஸ்டிப் அதில் இருக்கிறதுனால வாட்டர் ஃப்ரீயாக மூவ் ஆக முடியாது தெர் இஸ் அ பிளாக் அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் தி செல்ஸ் அலோ வாட்டர் மூவ்மெண்ட் அன்டில் இட் ரீச்சஸ் தி காஸ்பரியன் ஸ்டிப் மேட் அப் ஆஃப் சுபரின் அந்த காஸ்பரியன் ஸ்டிப் வரைக்கும் தண்ணி ஃப்ரீயாக போயிடும் அதில் கரைஞ்சிருக்கிற அயான்ஸும் ஃப்ரீயாக போயிடும் அதுக்கு மேலே அது போகிறதுக்கு அங்கே ஒரு பிளாக் காஸ்பரியன் ஸ்டிப் மேட் அப் ஆஃப் சுபரின் இது ஃபேட்டி ஆசிட்ஸோட லாங் செயின்ஸ் ப்ளஸ் கிளிசரால் சேர்ந்து தான் அந்த சுபரின் இட் இஸ் ஹைட்ரோஃபோபிக் தண்ணியை வெறுக்கக்கூடியது லிப்போஃபிலிக் ஃபேட்டை உள்ளுக்கி இழுக்கக்கூடியது ஆஃபினிட்டி உள்ளது ஒன்ஸ் இன்சைட் தி எண்டோடெர்மிஸ் எண்டோடெர்மிஸ்க்கு உள்ள சைட்டோபிளாசம் வழியாக உள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் த அயான்ஸ் ஆர் இன் தி சிம்ப்ளாஸ்ட் பேத்வே அப்போப்ளாஸ்ட் பேத்வேக்கு பதிலாக அயான்ஸும் வாட்டரும் சிம்ப்ளாஸ்ட் பேத்வேக்குள்ளே நுழைஞ்சிருது தட் இஸ் இன் டு தி செல் தட் இஸ் இன் டு தி சைட்டோபிளாசம் கிராசிங் தி செல் மெம்பரேன் ஆஃப் தி எண்டோடெர்மிஸ் ஆக்சுவலாக தே கேனாட் டிஃப்யூஸ் பேக் அவுட் அகைன் அதிலிருந்து அகைன் டிஃப்யூஸ் ஆகி பின்னாடி போக முடியாது பிகாஸ் தெர் இஸ் காஸ்பரியன் ஸ்டிக் அதான் மெயின் ரீசன் ஸோ தேர் இஸ் அக்குமுலேஷன் ஆஃப் அயான்ஸ் அதனுடைய மீனிங் அதுதான் ஸோ ரூட் ப்ரெஷர் இஸ் காஸ்ட் பை ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மினரல் நியூட்ரியன்ட் அயான்ஸ் இன் தி ரூட் சைலம் சைலம் வந்து ரூட்டோட டிப்பில் கீழே வரைக்கும் வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அது எண்டு கேப் வரைக்கும் வராது பட் எண்டு கேப் கொஞ்சம் மேலே வரும் மெரிஸ்டமுக்கு மேலே கொஞ்சம் வந்துடும் அது வரைக்கும் வர்ற இடத்துல என்ன ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மினரல் அயான்ஸ் நிறைய அங்கே இருக்கிறதுனால தேர் கிரியேட்ஸ் ஏ கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அது தே அக்குமுலேட்
அந்த அயான்ஸ் அதில் அக்குமுலேட் ஆகிறதுனால எண்டோடெர்மிஸ்க்குள்ளே அக்குமுலேட் ஆகிறதுனால வாட்டர் பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகிடும். வாட்டர் பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகிடும். எந்த இடத்துல? அந்த கார்டிகல் ஏரியா ப்ளஸ் ரூட் ஹேர் ரைசாய்ட்ஸ் அங்கே டிக்ரீஸ் ஆகிடும். ஆனால் சாயிலுக்குள்ளே இருக்கிற வாட்டர் பொட்டன்ஷியல் கூடுதலாக இருக்குது. அப்போ தட் அந்த கிரேடியன் காரணமாக வாட்டர் தென் டிஃபியூசஸ் ஃப்ரம் தி சாயில் இன் டு த ரூட் சைலம் டியூ பை ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ் மூலமாக சாயில் இருக்கக்கூடிய வாட்டர் ரூட் ஹேருக்குள்ளே என்ட்ராகி கார்டிகல் செல் வழியாக உள்ளே போகுது. அதுக்கு முக்கியமான ரீசன் திஸ் அயானிக் கான்சன்ட்ரேஷன் ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மினரல் அயான்ஸ் இன் தி எண்டோடெர்மிஸ். அடுத்து ரூட் ப்ரெஷர் இஸ் காஸ்ட் பை திஸ் அக்குமுலேஷன் ஆஃப் வாட்டர் இன் தி சைலம் புஷிங் ஆன் தி ரிஜிட் செல்ஸ். சைலம் இஸ் ஆஃப் டெட் செல்ஸ்ன்னு சொல்லி போத்தோம். அதனால் அது ரிஜிடாக இருக்கும். அப்போ வாட்டர் சைட்லேயும் ப்ரெஷரைஸ் பண்ணும். என்ன அப்போ அந்த ஃப்ளோயம் வந்து என்ன செய்ய சைலம் என்ன செய்ய முடியாது? க்ளோஸ் ஆக முடியாது. அதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது. இட் இஸ் வெரி ரிஜிட். அதில் வந்து வாட்டர் அக்குமுலேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். வாட்டர் அக்குமுலேஷன் ஆகிட்டே இருக்கு. தேட் கிரியேட்ஸ் ஏ ப்ரெஷர். ரூட் ப்ரெஷர் ப்ரொவைட்ஸ் ஏ ஃபோர்ஸ். அது ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது விச் புஷர் வாட்டர் அப் டு தி ஸ்டெம். கிரவுண்ட்லேருந்து ஸ்டெம் ஆரம்பிக்கிற வரைக்கும் கிரவுண்ட் லெவலில் மேலே வரப்போ அது ஸ்டெம் ஆகிடுது. ரூட் முடிஞ்சிருது. அந்த ஸ்டெம் வரைக்கும் வாட்டர் அது வந்து மேலே தள்ளும். பட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பார்க்கும்போது மேக்சிமம் ரூட் ப்ரெஷர் இருந்தாலும் இன் பிளான்ஸில் அதிகபட்சம் 6.87 மீட்டருக்கு தண்ணியை மேலே தள்ள முடியும். 6.87 மீட்டருக்கு தண்ணியை மேலே தள்ள முடியும் ரூட் ப்ரெஷர் மூலமாக. ஆனால் அது ஹையஸ்ட்டு ப்ரெஷர். எல்லா இடத்துலையும் ஹையஸ்ட் ப்ரெஷர் இருக்கிறது இல்லை. காரணம் சாயில் நிறைய வாட்டர் இருக்கணும் எப்பயுமே. அது மிக முக்கியமான ரீசன். ப்ளஸ் ரூட் ரொம்ப நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அதில் மைக்ரோரிசா இதெல்லாம் இருக்கணும், அப்சார்ப்ஷனுக்கான சர்ஃபேஸ் ஏரியா பெருசாக இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் மேக்சிமமாக வாட்டர் ப்ரெஷர் வந்து என்ன ரூட் ப்ரெஷர் இந்த வாட்டர் என்னாகும் 6.87 மீட்டருக்கு தள்ளிட்டு போகும். ஆனால் என்ன டாலஸ்ட் ட்ரீ உயரமான மரங்கள் பார்த்திங்கன்னா அது ரொம்ப 100 மீட்டர் 100 மீட்டர் 300 அடி உயரம் வரைக்கும் மேக்சிமம் கூட இருக்கும் சில ட்ரீஸ். அது அமேசான் காடுகளில் மண்டலங்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஹில் ஏரியாஸில் பார்த்திங்கன்னா பைன் மரங்கள் 250 அடி வரைக்கும் கூட இருக்கும். நார்மலாகவே 150 அடி இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு தண்ணியை இந்த ரூட் ப்ரெஷர் மேலே தள்ள முடியாது. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? அந்த குவஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி இந்த ரூட் ப்ரெஷர் எப்படி டெவலப் ஆகுதுங்கிறத ரிப்பீட்டடாக இன்னொரு இடம் பார்த்துடலாம். திஸ் இஸ் ஹேர்சல் அல்லது ரைசாய்ட். இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி எபிடெர்மிஸ் ஆஃப் ரூட். சரியா? எபிடெர்மிஸுடைய ரூட்டுடைய லேட்ரல் எக்ஸ்டென்ஷன். இதுக்குள்ளே வாட்டர் ப்ளஸ் சாயில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அதில் கரைஞ்சி அயான்ஸாக இருக்குது. இந்த வாட்டரை ப்ளூ கலரில் காமிச்சிருக்காங்க. இந்த அயான்ஸை மினரல் அயான்ஸை ரெட் கலரில் காமிச்சிருக்கிறாங்க. இதனுடைய மீனிங் என்னென்னு சொன்னால் வாட்டரும் மினரல்ஸும் சேர்ந்து இது வழியாக உள்ளே நுழைஞ்சி கிராஸ் ஆகி இந்த லேயர் எண்டோடெர்மிஸ்க்கு வந்த உடனே கார்டெக்ஸை தாண்டி எண்டோடெர்மிஸ்க்கு வந்த உடனே இங்கே காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கிறதுனால வாட் இந்த அயான்ஸ் எல்லாமே என்ன ஏடிபியை யூஸ் பண்ணி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக உள்ளே தள்ளிடும் வேகமாக. அப்போ வாட்ரு போகிற வேகத்தை விட இந்த அயான்ஸு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக வெவ்வேறு டிஃப்ரெண்ட் அயான்ஸு டயத்தில் தேவைக்கு ஏற்றபடி மாற்றி உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கும். இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இந்த இடத்துல நடக்குது. அப்போ அதோடைய ரீசன் என்ன? இது கடைசியில் என்னாகும்? இதில் ஏராளமான அயான் மாலிகூல்ஸ் அக்குமுலேட் ஆகும். அது இங்கே இருக்க ரூட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் ப்ரெஷர் வாட்டர் பொட்டன்ஷியலை குறைச்சிரும். ஆனால் சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. இப்படி ஒரு கிரேடியன்ட் கிரியேட் ஆகிறதுனால வாட்டர் வந்து கண்டினியூஸாக இதில் மூவ் ஆகி இது வழியாக உள்ள சைலத்துக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் ஹவு ரூட் ப்ரெஷர் இஸ் டெவலப். இந்த ரூட் ப்ரெஷரை சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாகவும் நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு பிளான்ட் இங்கே இருக்குது, பாட்டில் கூட நம்ம வச்சுக்கலாம், தொட்டியில் கூட பிளான்ட்டை வச்சுக்கலாம். என்ன அது ரூட் முடிஞ்ச மேலே ஸ்டெம் வந்தோடனே ஒரு இடத்த கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரப்பர் பேண்டு போட்டு மாட்டி அதுக்குள்ளே ஒரு டியூப்பை மாட்டிடுறோம். மாட்டிட்டீங்கன்னு என்ன இந்த கிளாஸ் டியூப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுருக்குறோம். ஒத்தினோண்டு தண்ணியை ஊற்றி வச்சுக்கிறோம். அப்படி வச்சுக்கிறோம்னு வச்சுக்கார் அவர்ஸ் டுகெதர் அப்படியே விட்டுட்டோம். நாலு பூரா விட்டுட்டோம். ஒரு நாலு பூரா விட்டுட்டு பார்க்குறோம். அப்படி பார்த்தீங்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் லெவல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஃபியூ ஹவர்ஸ் கழித்து பார்த்தா வாட்டர் லெவல் எங்கே? மேலே போயிடுச்சு. இந்த லெவலை விட மேலே போயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ரூட் ப்ரெஷர் இந்த வாட்டரை இந்த லெவல்லேருந்து இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்கு மேலே தள்ளிடுச்சு.
ஸோ ரூட் ப்ரெஷர் கேன் புல் புஷ் அப் தி வாட்டர் டு சம் ஹைட். அது மேக்ஸிமம் ஹைட் என்னன்னு பார்த்தோம், 6.87 மீட்டர்ஸ். ஆனால் திஸ் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் தி பிளான்ட் ஆஃப் டால் பிளான்ட்ஸ். டா உயரமான பிளான்ட்டுகளுக்கு இந்த ரூட் ப்ரெஷர் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, தண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. சம் அதர் ஃபோர்ஸ் இஸ் ரெக்குயர்ட். அது என்னங்கிறத நெக்ஸ்ட் டிஸ்கஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.